கடலூரில் வரி வசூல் செய்ய மாநகராட்சி ஊழியர் கடப்பாறையுடன் சென்று மிரட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சிக்கு எதிராக மர்ம நபர்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். பெருநகராட்சியாக இருந்த கடலூர் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதன் நிதி சிக்கலை தீர்க்கும் நடவடிக்கையில் கடலூர் மாநகர ஆணையர் காந்திராஜ் களமிறங்கியுள்ளார். இந்நிலையில் பல கோடி ரூபாய் வரி பாக்கி நிலுவையில் உள்ள நிலையில் அதனை வசூல் செய்வதில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். வரி வசூல் செய்வதில் அதிகாரிகள் கெடுபிடி காட்டுவதாக வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்ததுடன் தங்களுக்கு தேவையான கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த விவகாரம் காரணமாக சில நாட்களுக்கு முன்பு வணிகர் சங்கங்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவமும் அரங்கேறியது. மேலும் வரி செலுத்தாத வீடுகளின் குடிநீர் இணைப்பை கடப்பாறையுடன் சென்று மாநகராட்சி ஊழியர்கள் துண்டிப்பதாகவும் புகார் எழுந்தன. இந்நிலையில் மாநகராட்சி ஊழியர் ஒருவர் கையில் கடப்பாறையுடன் சென்று வரி வசூல் செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாநகராட்சியின் இந்த நடவடிக்கையை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தில் மர்ம நபர்களால் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. அந்த போஸ்டரில் 2,000 முதல் 5,000 ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளவர்கள் வீட்டிற்கு கடப்பாறையுடன் சென்று வசூலில் ஈடுபடும் நீங்கள் நாங்கள் கேட்கும் கால அவகாசத்தை கொடுக்க மறுக்கிறீர்கள். ஆனால் 500,000 ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளவர்களின் வீடுகளுக்கு செல்வதில்லை, அங்கு நீங்கள் வசூல் செய்வதும் கிடையாது, ஏன் என மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ் பெயரை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் வரி செலுத்தாதவர்களின் பட்டியலும் அந்த போஸ்டர்களில் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் இந்த போஸ்டர்களை ஒட்டியவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் கேட்கையில் அவர் 500,000 ரூபாய் வரி பாக்கி உள்ளவர்களின் பட்டியலில் இருக்கும் பெயர்கள் உண்மைதான், ஆனால் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி இதற்காக தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளதால் அவர்களிடம் வரி வசூலிக்க முடியவில்லை என தெரிவித்தார். ஆனால் வரி செலுத்துவது கட்டாயம், வரி செலுத்தினால்தான் மாநகராட்சி இயங்க முடியும் என மாநகராட்சி ஆணையர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.